ஹாய், நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பூங்காவுக்கு வந்திருக்கோம். இது இப்போ ரீசெண்டாக அக்டோபர் 7th அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் தெரியாமல் எதுவுமே சரியாக விசாரிக்காமல் நாங்கள் போனதுனால இன்றைக்கி ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சோம். ஆனால் வந்து சில விஷயம்லாம் பார்த்தோம், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. என்ட்ரானதும் இந்த செக்ஷன் தான் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ஸ் எல்லாம் வந்து எப்படி க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது. வெளியில் பார்க்கும்போது வேறு ஏதோ நினச்சி நிறைய பேர் போயிடுறாங்க, ஆனால் இது உள்ளே போய் என்ட்ரி பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ இது உள்ளே போய் கண்டிப்பாக பாருங்கள். அது இதுக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்னென்னா 3D எஃபெக்டில் உள்ளே வந்து பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி, நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற மாதிரி, இந்த வீடியோஸ் எடுக்கிற மாதிரி சூப்பராக இந்த ஃப்ளார்ஸு அப்புறமா வந்து நேச்சர்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக இந்த 3D எஃபெக்டில் வச்சுருந்தாங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இது போய் பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்தோம். வெளியில் வந்தாக்கா நல்லா கலர் கலராக ஃபவுண்டன்லாம் வச்சுருந்தாங்க, அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிப்லைன் இருந்தது. ஜிப்லைன் எல்லாமே வந்து 5:30 க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் நாங்கள் எதுவுமே விசாரிக்காமல் போனது இதுதான். இது வந்து 250 சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே பசங்களுக்காக ட்ரெயின்லாம் வச்சுருந்தாங்க, இதுவுமே 5:30 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் போகும்போதே 6:00 தான் போனோம். இது வந்து மிஸ்டு, இது சூப்பராக இருந்தது, நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. இது உள்ளே போனால் ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு, ஒன்றுமே தெரியவே இல்லை, ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஹார்ட் ஷேப்பில் வச்சுருக்க அந்த செடி வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே சீட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இதே மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸில் தான் சீட்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த ட்ரீ வந்து பசங்களுக்காக வச்சுருந்தாங்க, பிலோ 12 இயர்ஸ். அங்கே வே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து அக்குபஞ்சர் ஸ்டோனில் தான் இருக்கும். அதே மாதிரி ப்ளே ஏரியா போனீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது விளையாடுறதுக்கு. இந்த சில எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் மட்டும் பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் சண்டே போனதுனால ரொம்ப கூட்டம் இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் எதுவுமே விளையாடவும், பசங்களை எதுவுமே விளையாடவும் அனுப்பவும் இல்லை. அதனால் வாங்க நம்ம இன்னொரு நாள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு வெறும் அந்த ஸ்விங்கு அப்புறம் வந்து சீசா இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் மட்டும் விளையாடிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் மட்டும் பே பண்ண வேண்டாம். இந்த பே பண்ணுறதுல எல்லாமே ரொம்ப ரஷ் இருந்தது. ஆக்சுவலாக அப்போ புதுசில் போனதுனால ரொம்ப ரஷ் இருந்துச்சு. அதே மாதிரி தயவு செஞ்சு ரொம்ப லேட்டாக போகாதீங்க, கொஞ்சம் ஏர்லியாகவே போங்க, ஒரு 4:00 போங்க. அதே மாதிரி எதெல்லாம் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கோ அதெல்லாம் சீக்கிரமாக எடுத்து அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு மீதியெல்லாம் அப்புறமா பாருங்கள். ஏன்னா அதெல்லாமே ஃபஸ்ட்டு முடிஞ்சுது. ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் நிறைய விஷயம் மிஸ் பண்ணோம். அதுலேயும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்ஸிங் வாட்டர், அந்த மியூசிக்கோடு வந்து வாட்டர்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுறது இந்த ஃபவுண்டன் மாதிரி வச்சு, அது வந்து நாங்கள் நிஜமாகவே மிஸ் பண்ணிட்டோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 5:30 வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்க மீன்ஸ் 6:30, 7:30 ஒரு ஷோ இருக்குது, ஆனால் டிக்கெட் கொடுக்குறது 5:30 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா அது செம்மையாக இருந்தது. நயாகரா ஃபால்ஸே தோத்துருச்சுன்னு தான் சொல்லுவேன் நான், அவ்வளோ அழகாக இருந்தது. எங்கள் அங்கே நாங்கள் அந்த பிரிட்ஜு மேலே நடக்கவே முடியல, எங்கள் மேலெலாம் ஃபுல்லாக தண்ணி பட்டு என் பசங்க சும்மா தொப்பை கட்டையே நினைஞ்சிட்டாங்க. அப்புறமா அந்த மாதிரி அந்த லெவலில் செம்மையாக இருந்தது. நிஜமாகவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ட்ரீ வந்து அங்கங்கே வச்சுருந்தாங்க, எல்லாமே வந்து பிலோ 12 இயர்ஸ் தான். இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த ஆர்ச்சில் போய் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுங்க, ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம். அதே மாதிரி இங்கே கிளாஸ் பில்டிங் வந்தோம், அது உள்ளே என்ன தான் இருக்குதுன்னு உள்ளவே பார்த்தோம், உள்ளே வெரைட்டி ஆஃப் ஃப்ளார்ஸ் தான் வச்சுருந்தாங்க. நிறைய ஃப்ளார்ஸு, மேலெல்லாம் போனால் நிறைய ஃப்ளார்ஸ் இருந்தது. இந்த கிளாஸ் இது பில்டிங் உள்ள இது மட்டும் தான் வச்சுருந்தாங்க. இன்னொரு பெரிய விஷயம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், பேர்த் செக்ஷன். அந்த பேர்த் செக்ஷனுமே பார்த்திங்கன்னா 5:30 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களை மாதிரி நீங்களும் ஏமாந்துடாமல் சீக்கிரமாக போய் எல்லாத்துலேயும் கரெக்டாக டிக்கெட்லாம் வாங்கிட்டு போங்க. இந்த பார்க் வந்து மார்னிங் 10:00 ஈவினிங் வந்து 7:00 வரைக்கும் வந்து ஓப்பனில் இருக்கும். டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு அடல்ட்ஸ்க்கு 100 ருபீஸ், சின்ன பசங்களுக்குலாம் 50 ருபீஸ். ஸோ நாங்கள் திருப்பி நாங்களும் போய் என்ஜாய் பண்ணுவோம், நீங்களும் கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.